Your Honor, விஷ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஷ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலைதான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஷ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஷ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஷ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல, அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனோ இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஷ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். மூன்று முறையா நான்கு முறையா? நான்கு முறை. அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஷ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாழ்க்கை அவன் நிச்சயமா திருந்துவான. எனவே விஷ்வாவை பார்த்து விடுவிக்குமாறு இந்த கோர்ட்டு கேட்கிறேன். இனிமேல் விஷ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் நிச்சயிக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ் டா, காசு இருக்காதா? இவன் ஓகேயா? ம், டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன என்ன எவ்வளவு இருக்கு எவ்வளவு இருக்கு? வெறும் பேப்பர் விசிங் கரமா இருக்கு. ஓம் பர்சா, தேங்க் யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணம் வாங்கி தலையில தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன்? அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா? என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. எனக்காக இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சுப்ப, தன்மானக்கார வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, எம் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ் புஷ்பா. இனிமே இந்த அடி தடி கலாட்டாலாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவன் நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஷ்வா, அந்த அம்மா தன்மானம் அது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால குவிந்தாச்சு, அதுக்கு பேர் தான் தன்மானம் நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுனதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். சிஜி, அதான் ஓவர்றா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டா கம்மனு. நம்ம அடிச்ச மாதிரி அடிச்சிருச்சாப்பா. விடுறா, பூலாந்தேவி கிட்ட 30,000 அடிச்சிட்டு போயிட்டாங்க. நம்ம என்னடா பிஸ்கோத்து? பாபா, நன்றி வணக்கம், மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஷ்வா உண்மையிலேயே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளி ஆக்குகிறது. அதுவே தான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆவா. அதுக்கே டென்ஷன் ஆகணும். அடா, சிகரெட் கிடைச்சி ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் புல் அடிச்சா இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? அடே, சும்மா ஜாலிக்கு பேசுறப்ப பாத பேசி. ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசின பேச்சுல மயங்கித்தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டான். ஏன்பா அந்த அம்மா வாங்குவாங்க நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணுச்சுலாப்பா. எப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளும் கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா. ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா, கேஷா வாங்குமா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கேப்பா போல இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குறேன்? அட, ஆர்குமெண்ட்டுக்கு தான். ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்டுக்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? மேதினிய வச்சுக்க.
மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டற வேண்டியதா. என்ன கேட்க போற? எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. திருச்சிதா எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாய் குடுப்பியா? ஓகே விஸ்வா, நாளைக்கு செலவு பண்ண காசு இல்லப்பா. இங்க சுட வேண்டியதானே? யார் சட்டையிலயும் பையே இல்லையே. குஞ்சர் ஹாய், ஹவ் ஆர் யூ? ராயபுரம் குத்து குத்துங்கடா. மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டு கழியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உழம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்த போகின்றான். ஐயோ ஆமா, 60 வயசுல வேஸ்டா இருக்கிறியே, இங்க வைக்க வேண்டியதானே தீய. ஏன் உன் பொண்டாடி போய் தீ வைக்கிறதானே? உன் பொண்ணை கட்டி வைங்க, உனக்கே வைக்கிறேன். என் பொண்ணு இவதான். ₹40,000 ஜெயிச்சிருவாங்க. சங்கர் தானே இந்த அடிக்கிறான்? அடிக்கிறான், பிச்சு உதறான்ல. போன மேட்ச்ல பெங்களூர் டீம் கிழி கிழினு கிழிச்சதான்ல. அடுத்த மேட்ச் யார் கூட விளையாடுறான்? ஜிம்கானா கிளப்போட தான். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஜிம்கானா கிளப் மேல ஒரு ₹100 பந்தும் கட்டு. அப்புறம் அந்த பிளேயர் பேட்ஸ்மேன் சங்கருக்கு ஒரு லெட்டர் எழுது. அந்த லெட்டர்ல ஏண்டா, ஒரு ஓவர்லயா ரெண்டு ஓவர்லயா? ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும். அவனுக்கு ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும்னு லெட்டர் எழுது. தோக்குறதுக்கு ₹10,000 கொடுத்துடலாம். சோப்ரா தானே, நாம குடுக்கற காசுக்கு எல்லாம் மசிய மாட்டான். அவன் விளையாட்டுக்கா உயிரே கொடுப்பான். பேசாம நான் சொன்ன மாதிரி அவனுக்கு லெட்டர் எழுதுறா. அண்ணே விஸ்வா வந்திருக்கான். விஸ்வா மைக் டைசன், அண்ணன் கூட்டதா வருவியா? பாக்ஸிங் பண்ணலாமா? ரொம்ப நாள் ஆச்சு பாக்ஸிங் பண்ணி. வரியா ஒரு ரவுண்டு? கமான் கமான், அடுறா அடுறா. என்ன கமான் அடுறா விஸ்வா, என்ன வயசாச்சுன்னு நினைக்கிறியா? கமான் என்னடா விஸ்வா, கமான் விஸ்வா அடுறா, கமான் பஞ்ச் பே. அடே அடே பஞ்ச் பே. ஹேய் டேய், விஷ்வா நீ கையில கே போறே நாய். அவன் நம்பாளடா. உன் பாக்ஸிங் ஸ்டைல் நல்லா இருக்கு விஷ்வா. என் லைஃப்ல எவனும் இப்படி குத்துனது இல்ல தெரியுமா? சோப்ராஜா அவன் சின்ன பையன். இவனா சின்ன பையன்? நீ அடி வாங்கி பாரு, அப்ப தெரியும் ஸ்ட்ராங் மேன். என்னன்னு என்ன வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சோப்ராஜ், ஒண்ணு நான் தான் ஒரு விஷயத்துக்கு வர சொன்னேன். வா விஷ்வா, நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யற. மந்தவழியில ஒரு கிரிக்கெட்டர் இருக்கான், அவன் பேர் சங்கர். அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்து இந்த லெட்டர் இருக்கிற மாதிரி நடந்துக்க சொல்லு. முதல்ல மரியாதையா சொல்லிப்பாரு, முடியாது கிடையாது ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்புறம் ஊ ஸ்டைல்ல ரெண்டு குத்து குத்து. பாத்துப்பா என்ன குத்துற மாதிரி அவன் குத்துறாத, சத்துருவான். இதுல என்ன எழுதிருக்கு? அத பத்தி உனக்கு என்ன? இத அவனுக்கு கொடுக்கணும் இல்ல, அதனால என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான்.
இதுல உனோட அண்ணன் ரகுவுக்கும் சங்கரோட அம்மாவுக்கும் கல்யாணம் நிகழ்ச்சி இருக்கு. உனக்கு இந்த வேலை செய்ய இஷ்டமா இல்லையா? இஷ்டந்தா. அப்ப சரி, அண்ணாசிவா ஏன் கேள்வி கேக்குற? வக்கீல் ஆனி சுப்ராஜ், நந்து கணக்கு சரியில்லை. இந்த சோபராஜ் ஏமாத்துறவ எவனோ உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம், என்னை ஏமாத்துறியா? இந்த ராஸ்களுக்கு பணம் ஒன்று கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். கேட்டவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கல. யாருக்கு என்ன கோவச்சிருக்கேன் பாத்துட்டு நிக்கிறீங்களே, சொல்லுங்கடா. எல்லாரும் புள்ள மாதிரி தானே வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்னை ஏமாத்திட்டேன். மறுபடியும் அவன் இந்த ஏழை பார்த்தா கண்டம் துணுமா வெட்டி போட்டுடுங்க. சரியா நீ பாத்துக்கோ. இந்த கம்ப்யூட்டர் டப்பா தப்பெல்லாம் கரெக்டா காட்டி கொடுத்துருக்கு. மனுஷன் மாதிரி ஏமாத்துறது இல்ல. வேணும்னா இன்னும் நாலஞ்சு டப்பா வாங்கி வச்சு பிறகு. ஏ விஸ்வா, அண்ணனுடைய மூலையும் என்னுடைய பலம் ஒன்னா சேர்ந்து இருக்குல்ல, மெட்ராஸ் சிட்டி கொஞ்சம் நாள் என் பாக்கெட்ல வச்சிருக்க வேண்டாம். விஸ்வா, நீ வெறும் பாக்ஸிங்னு டைம் வேஸ்ட் பண்றதை விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏ ரகு, அவனு டைம் வேஸ்ட் பண்ணல. பாக்ஸிங்ல ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு விஸ்வா. முதல்ல நீ அந்த கிரிக்கெட் பிளேயர் சங்கரை பார்த்து வேலை முடிச்சிட்டு வா. உடனே போ. என்ன? நான் வரேனே. விஸ்வா என்ன? இந்த செலவு திருப்பதி அனுமார வெங்கடேஷா காதலுக்கு பச்சை கோடி காட்டுல பலேறு போறேன். கேப்டன், எப்படிப்பா போயிட்டு இருக்க பிராக்டிஸ் எல்லாம்? யாரு? அம்பைரு வந்து பாரியா. யாரு? யாரு? மணிதன். என்னது? பிரிச்சு பார் மச்சி. இருபத்தி ஏழு மல்ல வெங்கடேசா. யோ, என்ன மிரட்டுறியா? இரு மச்சி, கூல் கூல். இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, வெளில போயா. ஓகே, உங்ககிட்ட 7000 ரூபாய் இருக்கா? இது என்ன தெரியுமா? டைகர் பாம், பித்தம், தலைவலி, உள்காயம், வெளிக்காயம் எல்லாத்துக்கும் உதவும். ஓகே. ஓ சாரிப்பா, ஒத்துக்குப்பா. எப்ப சொல்லு, ஒத்துக்குறியா? நீ பிள்ளை வழி வரமாட்டேன். இப்ப பாரு, கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். பார். இப்போ உனக்கு இந்த டைகர் பாம் தேவைப்படும்.
man, you had a fall, eh? ஒரு பொம்பளைக்கிட்ட தோத்து போயிட்டியடா மூஞ்சி ஃபுல்லா பாவம் பார்க்கனா ஒரே கறி ஆயிடுச்சு உனக்கு வெக்கமா இல்ல Jesus! Endo! Eh, Ablabay, Endo! Endo! Eh, Ablabay, Endo! Vittura! Eh! Eh! Eh, Kapaduka, please! Eh, Pasukla, Endo! Endo, Padra! Endo, Ore, Shem, Paditi! Oh! Oh! What a shame. Oh God. You have to do something to this. Oh. Charlie, Charlie, Charlie. 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 இன்னும் நம்ம கணக்கு தீரல தீத்திடு தில்ல இருக்கா நேருக்கு நேர் ஓடுவியா விடு சார்லி அதெல்லாம் அவரால முடியாது ஏ சார்லி சாப்ளின் எங்க வரணும் சொல்லு 9:30 மணிக்கு ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன் என்ன மச்சே எத்தனை பைக் பாத்தியா முன்னால பூரா டயர் பின்னாடி பூரா பியர் போட்டிக்கு ரெடியா நீ என்ன போட்டி வச்சாலோ நான் தயார் ஏய் விக்கி போட்டி என்ன நமக்கு சொல்டா ஹாய் நான் சொல்றதை கேட்டு போட்டிக்கு தயாரான் சொல்ல அது தெரிது பவர் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் லெவல் கிராசிங் இருக்கு அங்க இருந்து சரியா 10:10க்கு ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் இதே ட்ராக்ல தான் வரும் ஓகே அந்த ட்ரெயினை அந்த டர்னிங்ல நீ பார்த்த உடனே தோனிக்ரா பார் பியூட்டிஃபுல் கேர்ள் அவ கையில இருக்கிற கர்ச்சிஃப தூப் அப்படின்னு கீழே போடுவா உடனே நீ ஃபாஸ்டா இதே ட்ராக்ல இந்த கொடி எடுத்துட்டு ஓடணும் நீ அந்த ட்ரெயின் பக்கத்துல போன உடனே எந்த பக்கம் தப்பிச்சு குதிப்பேன்னு எனக்கு தெரியாதுப்பா இந்த கொடி அங்க குத்தணும் அதோ தெரியுதுப்பா ஒரு சிகப்பு பிளாக் அதான் எங்க சார்லியோட ரெக்கார்ட் அப்படி நீ ஓடும்போது அந்த சிகப்பு கொடி முன்னாடி குதிச்சுட்டு எங்க சார்லி கிட்ட தோத்து போனதா அர்த்தம் அதுக்கப்புறம் எங்க சார்லி நீ எங்க பார்த்தாலும் அவன் முன்னாடி சலா பண்ணு ஓகே உன் சார்லியோட ரெக்கார்ட் நான் முறியடிச்சிட்டேனா ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ மேன் எங்க சார்லி ரெக்கார்ட முறியடிச்சதா சரித்திரமே கிடையாது அப்படி நீ ஜெயிச்சிட்டா மை சார்லி வில் ரன் அகைன் அடுத்த ட்ரெயின் வரும்போது அவன் ஓடுவான்
எங்க சார்லி ஃபாஸ்டா ஓடும்போது பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கூட அவனை பார்த்து சல்யூட் அடிக்கும் மேன். ஆமா அடிச்சாண்டா ஒன்னா ரூபா வீட்டு பந்தயமா வெந்தயம் பந்தயம் வைக்கிற அம்பையரை பாத்தியா பதினெட்டுல பாதியா இருக்கு. விஸ்வா அவனு கொல்ல பாக்குறானுங்க சொன்னா கேளு போகாத. விஸ்வா சொன்னா கேளு நீ எதையும் செய்வேன் தெரியும் ஆனா இவங்களுக்காக அதை ப்ரூவ் பண்ண வேணா வா போலாம். உன கொண்ண ஆவலியே என்ன கொண்ண இல்லடா थैங்க்ஸ் ஆ இருக்கட இருக்கட ஐயோ போலீஸ் விஸ்வா கோ 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 ஏய்
பவுன் நோக்கற சீக்கிரம் வா போலீஸ் வந்துட்டு இருக்க பதே சார் ஒரு ஃபிகர் பார்த்தனே நம்ம கழட்டிட்டு போற மார் இந்த மாதிரி ஃபிகர் கிடைச்சா நான் கூட இதாண்டா பண்றேன் நீ பண்ணுவேடா நீ என்ன கூட்டி போவியா என்ன குளிர் அடிக்குதா இந்த ஜெர்கின் எடு எடு போட்டு Thanks. Top floor. Door number 5. வாட்ச்மேன் உள்ள விட மாட்டேன்டா அதான் போய் பேரு வந்து நீ கொஞ்சம் கத்தா மாரு நான் விழுந்துருவேன் ரொம்ப கத்தாது யாரோ தப்பா நிற்பாங்க சுமார் எப்போ ஸ்டடி தான் கத்தாத வாட்ச்மேன் வந்து போறா நீ பயப்படாத நான் எல்ஐசி பில்டிங் ஏறி இருக்கேன் கை குடு கை குடு கை குடு கை குடு ஸ்லிப் ஆயிட்டு இருக்கு இழுக்கிறியா இழுக்கிறியா நிற்க மாட்டியா சத்தியமா இழுத்துடு இவ்வளவு உயர்த்து கஷ்டப்பட்டு எதுக்கு வந்தீங்க என் ஜெர்கின வாங்கிட்டு போதா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஜெர்கின்காக இவ்வளவு ஹைட்ல விழுந்திருந்தா என்ன இருக்கும் தெரியுமா விழ மாட்டேன் அம்மா உன் பேர் என்ன திவ்யா கிருஷ்ணமூர்த்தி அம்மா உன் பேர் என்ன விஸ்வா ஏய் எங்க போற எப்படியோ ஏறிட்டேன் இறங்குது எப்படின்னு பாக்குறேன் இறங்கிறதுக்கு வேற வழி இருக்கு வா ஓகே அம்மா என்ன சாப்பிடுற லாலிபாப் ஏ ஓகே கூல் ட்ரிங்க் கோபால் அம்மா ரெண்டு கோக் எடுத்துட்டு வா ரெண்டா நீ போ அந்த பைக் ஓட்டுறானே சார்லி அவன் யாரு எதுக்கு உனக்கும் அவனுக்கும் ஏதாவது ஏதாவதுன்னா எதுக்கு கேக்குற சும்மா சும்மாதா உன்னை உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தானே எனக்கு அவனுக்கும் எதுவுமே இல்ல we are just friends கோபால்
வெரி கோபால் டேய் என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம் வாட் வை யூ டுயிங் சாரி சார் என்னடா சாரி யூ ப்ளடி அன்கூத் ஃபெலோ போடா போய் பிராணி கொண்டு வா டூ கிளாசஸ் ஒன் ஃபார் மீ அண்ட் ஒன் ஃபார் தி மேடம் அவுட் வுட் யூ லைக் டு ஹேவ் விஸ்கி ஆர் ரம் டேய் சார் யாருக்குடா அது சின்னம்மாவுக்கு மை டாட்டர் இஸ் தேர் திவ்யா அப்பா வந்திருக்கேன் கம் ஆன் மை டியர் என் பொண்ணு ரொம்ப ஸ்வீட் தெரியுமா வந்தவன் உன்ன அம்மான் கூப்பிடுவா பாரு ஹாய் என்னடா அங்கே நின்னு கம் டவுன் நோ என்னடா டல்லா இருக்க வாட் ஹேப்பன் சாப்பிட்டியா இல்லையா கம் 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 ஐ இன்ட்ரோ듀ஸ் யூ டு மை நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகே ஷீ இஸ் திவ்யா மை டாட்டர் அண்ட் ஷீ இஸ் ஷிட் கோயப் ஷீ இஸ் மிஸஸ் மல்ஹோத்ரா மை டியர் நோ டார்லிங் மதன கோபால் மிஸஸ் ஆஃப் சம் கோபால் ஹலோ ஹே ஹே திவ்யா சே ஹலோ டு ஹர் ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு கை குடுக்குறாங்கல ஷீ இஸ் மை கெஸ்ட் கை குடு கூல் டவுன் டார்லிங் அவ சின்ன பொண்ணு தானே இவளா இவ சின்ன பொண்ணா யாரா நீ ஹுவாயோ கேக்குறல யாரா நீ டாடி அவர் என் ஃப்ரெண்ட் உன் ஃப்ரெண்ட் என்ன பெட்ரூம்ல என்ன வேல டாடி ப்ளீஸ் அவர் என்ன பாக்க வந்திருக்காரு உன்ன பாக்க வந்த ஹால் உட்கார்ந்து பேசலாம் டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து பேசலாம் பெட்ரூம்ல என்ன வேல லங்கல் அந்த பைப் ஏறி வந்து ஷட் அப் யூ ஸ்கவுண்டரல் டோன்ட் ஓபன் யுவர் மவுத் டாடி ஸ்டாப் இட் அவரை திட்டாதீங்க அவர் என் ஃப்ரெண்ட் சோ வாட் ஹா ரோட்ல போற கண்ட கண்ட நாய் எல்லாம் உன் ஃப்ரெண்டா டாடி ப்ளீஸ் டோன்ட் ஷவுட் கத்தி பேசாத I don't like it. Okay? Okay, okay, darling. Say sorry to papa. Keep quiet. நீ யார இல்ல தலைய எடுத்துக்க? இது எங்க குடும்ப பிரச்சனை. காட்டு. Shit. You. யார பாத்து என்ன பேச்சு பேசுற? She is my guest. No, Krish. Cool down. கொஞ்சம் கூட manners இல்ல. Okay. பெத்த அப்பங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. Okay, darling. I don't like this kid. Cool down, please. போறியா நீ? போ, போ. உங்க அம்மா உன்ன பெத்துட்டு செத்து போயிட்டா அந்த பாசத்துக்காக நீ ஏன் கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருந்த ஒரு அம்மாவை கொண்டு வந்து காட்டுறேன் இது தப்பா இது புரியாம உங்க அண்ணன் நீ ஓடி போயிட்டான் இன்னைக்கு நீ போறியா கோ ஹலோ சிக்லெட்ஸ் வேணுமா அம்மா டெய்லி உங்க அப்பா இப்படிதான் குடிச்சிட்டு வருவாரா டெய்லி குடிச்சிட்டு ஏதாவது பொம்பளையோட வந்து அவங்கள என் அம்மானு கூப்பிட சொல்லுவாரு அவருக்கு வேணா அவங்க பொண்டாட்டியா இருக்கலாம் ஆனா எனக்கு அம்மா ஆக முடியுமா நம்ம படை தேவலாம் போல இருக்கேன் நானும் நிறைய தடவை வச்சிருக்கேன் இந்த பெரிய பெரிய பில்டிங் பங்களா லைட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட எல்லாம் நிறைய காசு இருக்கு சந்தோஷமா ஜாலியா இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா நீங்களும் நம்ம மாதிரிதான் கீழே நின்னுகிட்டு நிலா நிலா ஓடிவான் கூப்பிடுற கேஸ் தான் சந்தோஷத்துக்கும் காசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது நல்ல அப்பா அம்மா அண்ணன் தம்பி நல்ல அக்கா தங்கச்சி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாரும் காட்டுற அன்புல தான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அந்த சந்தோஷம் எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்ல விஸ்வா வெளியில போலாமா என்னன்னு சொல்லு அது அவர்களுமே ஓடி சொல்ல முடியாது என்ன வேற சொல்ற என்ன வெளியே அதுக்கும் மேல மணிக்கூண்ட்ல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கேன் இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறிய உனக்கு என்னடா தெனாவிட்டா டைம் நிறுத்து நிறுத்து கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா அதோ வரா அதோ வரா சமயம் எத்தனை ஒன்பது பத்து பதினொன்னு என்னடா இப்படி வாசிக்கிறீங்க நீங்க இந்த பேரு ஓமன குட்டி யானை என்னது கோமன குட்டி யானையா யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது சுமாரா
நீங்கட ஊர் கேரளா நீங்கட பேர் ஓமனக்குட்டி டிக்கெட் நயன்ற மூலலே அதே என்ன ஏதே நீங்கள் எல்லாம் கூட்டுக்காரரானோ இல்ல நாங்க எல்லாம் பொரியல் காரங்க பச்சே நாங்கள் இவர 24 hours இவரதனே இருக்கும் உங்களுக்கு எந்த கேள்வி வேணுமெங்கில் ஒரு குரல் கொடுத்தா மதி வாயில ஒரே மிதி என்னடா ஏசியா நெட் நினைப்பா மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு ஃபிலிம் காட்றீங்க பச்சே நீங்கள் விழிச்சா நான் வரும் நான் வராதடா பொம்பள மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா வேன் வரும் நா மூஞ்சி நக வர நீங்களோட முகம் எனக்கு வளர இஷ்டமானது அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு அதெல்லாம் தரது இல்ல நாங்க நீ வந்த வேல முடிஞ்சதுல முதல்ல இடத்த காலி ஹாய் என்னடா அவன் சவுண்ட் குடுக்குறான் அவ போறால போட்டோம் போ போ அச்சிபா மச்சி நா இ மச்சி இவிடே இருக்குறத விட இங்க இருந்த சூப்பர் ஹைட் இருக்கும் ஹாய் இவ்வளவு தானா வாச்சா போச்சி இந்த ஒரு மாய கண்ணனான நாடா நா சர்பு அவள எப்படியா கவர் பண்ணணும்டா அவள ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும் ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தால வரும் என்ன சொல்ற நீ என்ன சொல்ற ஆடா பாவி ஒரு ஃபிகர் வந்தேனே ஆளே மாறிட்டானே ஏய் மாமுல் கேட்டா நக்கலா பணம் கொடுக்க மாட்டயா நீ ஏய் தர முடியாதடா எங்க அண்ணன் வந்து சொல்லாம 10 காசு கூட தர முடியாதடா சார் என்ன சார் இது ஒரு சின்ன பையனை போட்டு நாலு பேர் அடிச்சிட்டு இருக்காங்க நீங்க பாத்து சும்மா இருக்கீங்க சாப்பிட்டு இருக்கல போட வந்துட்டான் திடீர் தலைமை இனிமேல் எவ்வளவு நம்ம கை வச்சிங்க போன சொல்ற அந்த கௌரவத்தை கெடுத்து நிக்கிறேன் ஏய் உன மேல கம்ப்ளைன்ட் பண்ண மாட்டே எங்க வேணா போய் குடு போட ஏய் சாயங்காலத்துக்குள்ள உங்க அண்ணன் கிட்ட சொல்லி மாமல் கொண்டு வரலனா உனக்கு அந்த ஹோட்டல்லே சமாதி கட்டிடுவேன் மச்சி வட்டா சாயங்காலம் பார்க்கலாம் ரொம்ப வலிக்குதா அவங்க அப்படி தாயே அடிப்பாங்க நீங்க ஏதோ கேட்டா கொடுத்து துளைய வேண்டியதானே தேவ இல்லாம ஓம்பி வச்சிருக்கீங்களே பைத்தியம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அனியாய் தேத்து கேட்ட அவனுக்கு போய் பைத்தியக்காரனா அடி வாங்குறதுக்கு நம்ம யாரும் பொறுக்கலங்க மாமங்கிறதுல பேர்ல மாசம் 30 நாள் எவனுக்கு கப்பம் கட்டிட்டு இருக்கோம் அதனாலதான் நம்ம தலைமையில இருக்கோம் அதிகாரம் பண்ணி நேரம் என்ன சொன்னிட்டு இருக்கானுங்க அண்ணா இந்த சொற்பொழிவு கொஞ்சம் நிறுத்துக்கிறியா இதெல்லாம் பேசுறதுக்கு தாப்பா நல்லா இருக்கும் வாழ்க்கை கொத்து வராது அடி வாங்கினவனுக்கு இல்ல வழி தெரியும் பார் தேவையில்லாம வாய் கொடுத்து ரத்தத்தை சிந்துறான் ஒரிஜினல் பிளட் பா பாவம் அந்த ரவுடி பசங்க உறிஞ்சு குடிக்கிறது உண்மையான ரத்தம் தான் இந்த போராட்டம்னாவே ரத்தம் வரும் நம்ம போராடலனால ரத்தத்தை சிந்த வச்சிருவானுங்க அதை விட உரிமைக்காக போராடி ரத்தம் சிந்துறாங்கிற திருப்தி மனசுல இருக்கும்ல எலும்பெல்லாம் பொடிபொடியானதுக்கு அப்புறம் திருப்தியை வச்சுக்கிட்டு ஊறுகாய போட முடியும் என்ன எலும்பு பொடிபொடியா போச்சுன்னா திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா
ஆனா ஒரு மனுஷனுடைய தன்மானம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா? யோ, நீ எந்த ஊருக்காரையா? என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஏரியால தான் இருக்க. ஐ எம் விக்ரம். விஷ்வா. ஏய், விடுங்க அந்த நாய்க்குட்டியை. வகுப்புலயே முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அத அப்படியே தக்க வச்சிரணும். என்ன? சரியா? சரிங்கப்பா. அச்சோ, என்னப்பா இது? என்ன விஷயம் அடிபட்டு இருக்கு? எப்படி? இவன் அந்த முத்து பையன் கூட சண்டை போட்டுப்பா. சண்டை போட்டியா? ம். ஏ? அவங்களை கண்ணாடி மேட்ச் கண்ணாடி மாஸ்டர்னு கிண்டல் பண்ணிருக்கா. அதான் நான் சண்டை போட்டேன். ஐயோ, என் செல்ல குட்டியே. நான் மாஸ்டர் தானே? ஆமா. நான் கண்ணாடி போட்டுக்கணும் இல்லையா? போட்டுக்கங்க. அப்போ கண்ணாடி போட்டா நான் கண்ணாடி மாஸ்டர் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை யாராவது கிண்டல் பண்ண நான் அவங்கள அடிப்பேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. ரகு, இத உள்ள வச்சிட்டு டென்ஷன் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. முத்து உன்னை விட சின்ன பையன், அவன் கூட நீ எப்படி சண்டை போடலாம்? நீ சண்டை போடணும்னா அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல. பின்ன தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? அடையும் போக்கிரி பயல, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லிருக்கேன் சொல்லுங்கப்பா. கடைசி ஒரு சொல்லுங்கப்பா. சொல்றேன். நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாரும் தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கட மாமா, ஜெயந்தி, குமார், ஜான், நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சிட்டுமான்னு மிரட்டினான். நீங்க காட்டி குட்டீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரியவனாயி வெள்ளக்காரங்க கூட சண்டை போடுவேன். வெள்ளக்காரங்க எல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்கள எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்கள எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது. யாருந்த ரெண்டு பேர் வந்தன? ஒருத்தன் அந்த ஹோட்டல்கார பையன், இன்னொருத்தன் அந்த சோஷியல் ஒர்க்கர்ல விக்ரம். அவனுங்களை கொண்டுடு. இல்லனே நாங்க அடிச்சடியில இனிமேல் நம்ம வழி பார்க்க வரமாட்டானுங்க. வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே. ஆயிரம் இல்ல 50,000 இருந்தாலும் விட்டு விடுவேன். ஏன் ஆளுங்கன்னு தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சுட்டானுங்க, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. விட்டுதான் சொல்றியா? இன்னைக்கு அந்த ஹோட்டல்காரன் பண்ணான், நாளைக்கு அந்த டீ கடைக்காரன் பண்ணுவான், அப்புறம் அந்த பீடா விக்கிறவங்க கூட தகவல் பண்ணுவான். இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்னடாகிறது? இந்த சோபராஜ் யாரு? நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், விடமாட்டேன். சோபராஜ், சோபராஜ், சோபராஜ் பிளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே. அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா, இந்த பார், மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவர் நம்ம கொடுக்கிற அமௌண்ட வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. இதுதானே உன் கனவு? இந்த பில்டிங்க நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்தில் வந்துடும். இந்த நேரத்துல நீ போய் கொலை கிலைன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும்.
இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சூப்ராஜ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். அப்போ அவங்களை அப்படியே விட்டுற சொல்றியா? இப்பத்தைக்கு விட்டு, அதான் புத்தி செலுத்தணும். ஓகே. ஆனா ஒண்ணு, இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்குச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும். சமூக சேவை ஒரு சோஷியல் ஒர்க்கர் பேர் விக்ரம். விக்ரம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்லவன். ஓஹோ, அண்ணா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பேசுறது நம்ம அப்பா பேசுற மாதிரி இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து போராடணும்ன்றான், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றான், அப்புறம் எனது தன்மானத்தோட வாழணும்ன்றான், அப்படி இன்னும் என்னென்னமோ அப்பா மாதிரியே பேசுறானே. என்ன, நீ எப்போ பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு, உனக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை பத்தி தெரியும். ஒரு நாள் மதுரையில இருந்து ஒருத்த வந்துட்டு போனானே, அவன் பேர் என்ன? பாரதி. ஆ, பாரதி என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டல, தயவு செய்து நீ அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு மூட் அவுட் ஆயிடும். அவன் ஒண்ணுமே சொல்ல, ஏன்னு எப்போ பார்த்தாலும் அப்பாவை தப்பா பேசுறீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம அப்பா. விஸ்வா, நம்ம சோப்ராஜ் இல்ல, அவனுக்கு எதிராக இந்த ஏரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களாம், அது என்னன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். எனக்கு இந்த கோல் மூட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். ஏய், நீ எனக்காக பர்சனலா பண்ற ஹெல்ப்னு வச்சுக்கோ. என்ன செலவுக்கு வச்சுக்கோ, வச்சுக்கடா. இந்த ஏரியால ஒரு அக்கிரமம் பண்ணி இருக்க, அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். எல்லாரும் வாங்க. என்ன வெறும் ஏழு எட்டு பேர் தான் வந்திருக்கீங்க? என்னடா இது, பென்ஷன் கேஸ் எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கானுங்க. ஏதாவது கெட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் போயிட்டாருங்கடா இவனுக்கு. இது வரைக்கும் ஆலமரத்துக்கு எல்லாம் உட்காந்துருந்தாங்க, இப்ப ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு. இத பாருங்க, ஏதோ பேசுறான்னு சொன்னதுனால வந்தோம். சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறாங்க, வந்துருக்கவே மாட்டான். எனக்கு போதையில கூட சோமராஜ் இருக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்டாட்டி விதவை ஆயிட்டாலும் என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? புள்ள இவன் பாத்துக்கோ, குட்டி அவன் பாத்துக்கோ. நான் பிஸியா இருக்கேன், நான் பாக்க மாட்டேன். விடா, நானே பாத்துக்கிறேன். நீங்க எல்லாம் தினம் தினம் ரத்தத்தை வேறு செஞ்சு சம்பாதிக்கிறீங்கல்ல, அந்த பணத்தை மாமன்கிற பேர்ல எவனத்தை புடுங்கிட்டு போற தடுக்கிறேன் இந்த போராட்டம். இது பாருங்க, நம்ம பத்மனி வக்கீல் பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்? ஒரிசா போயில ஒரு லட்சம் பேர் செத்து போயிட்டான், உத்தரவாதம் தரணும். அஞ்சு வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு போய் தின தினம் செத்து பிடிக்கிறத விட அக்கிரம தேர்த்து அன்னைக்கே செத்து போயிடும். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுயலம் பாக்காதீங்க, இனிமேல இந்த வாழ்க்கைக்கு முடிவு பண்ணுவீங்க. உனக்குப்பா விஸ்வா, ஏன் உட்காண்ட வாமனல்? பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வேண்டாம்? ஏன் விஸ்வம் தேரியாக ஒண்ணு மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க, இது உங்களுக்கு தேவையில்லாத மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஹேய், உனக்காக அந்த சூப்பரா அவன் தொழில் மாத்திக்க போறானா? அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல உன்னை போட்டு தள்ளிடுவான். உயிர பத்தி எனக்கு கவலை இல்ல விஷ்வா, நம்ம பயத்தை தான் பலம் எடுத்துக்கிட்டான். இதை தட்டி கேட்க யார் இல்லாதனால நாலு பேர் வளர்ந்துட்டு இருக்கு. யாருக்கா இப்ப போராடுற இந்த ஏரியா பசங்களுக்கா? ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணும் துணியை காணும்னு ஓடி போயிட்டாங்க.
நாளைக்கு சோபராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்க, எவ்வளவு வர மாட்டான் சொல்லிட்ட. என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அநியாயம் தழைக்கணும், அக்கிரம தொழைக்கணும், அதான் எனக்கு முக்கியம். நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா நானும் எந்த சண்டைக்கு போறதில்ல, ஒந்த சண்டையே விடுறது இல்லை. நல்லா இருக்கு. ஆனா ஒன்ன மாதிரி நல்லா இருக்க முடியாது விஸ்வா. பிறந்த இருந்த போனங்கிறது வாழ்க்கையில் கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது. இது தயா உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன், ரெண்டு நாள் வரைக்கும் என் மண்டையில் நோய் நோய் நினைச்சிக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன், உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன். எதுக்கு இந்த உங்களை மாட்டிக்கிறேன்? அந்த சோப்ராஜ் ரொம்ப மோசமானவன். ஒட்டா, ஹேய், உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறியா? சர்ப்பே, நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி, ஏதாவது மீட்டருக்கு மேலே போட்டு விடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்லை, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்ப்பே, ஆளையே பார்க்க முடியல, எங்க போயிட்டு வரேன்? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. பீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிறேன். பின்ன வாயில அடுப்பாடா பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு கொடுப்பா? என்ன கேட்ட? அடிச்சுட்டு கொடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு கொடுப்பான்னு. போட்டு இந்த ஏரியாவில லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டு அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்ரா. முனிமா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கேட்டா தானே. இப்ப டென்ஷன் ஆகிறான் பாரு. என்னடா இது? அட சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீ தான் போலீஸ் இருந்து என்ன காப்பாத்தன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல அஞ்சு நிமிஷம் அசியாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டூட்டி பாப்பாண்டா. முனியம்மா, வெரி குட் அவினாஷ். இனிமே கூப்பிடும் போது கோர்ட்டு வந்து வாக்குமூலம் தரணும். அவினாஷ் தைரியம். மேடம் உனக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க, எப்பவும் கூட ரெண்டு கான்ஸ்டபிள் துணைக்கு இருப்பாங்க, நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே, உனக்கு கூட தான். எனக்கு எதுக்கு மேடம்? ரொம்ப அவசியம். அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னா உனக்கும் தெரியல. பாப்போம். விஸ்வா, இங்க வா. என்னண்ணே? உனக்கு ஏரியாக்காரனுங்க மீட்டிங்ல என்ன பேசிட்டாங்கன்னு வந்து சொல்ல சொன்னேன்ல, ஏன் என்ன வந்து பார்க்கல? சொல்ற மாதிரி ஒன்றும் நடக்கலையண்ணே. என்ன ஒன்றும் நடக்கல? இது என்ன என்ன? சோப்ராஜுக்கு கோர்ட் அமைச்ச சமன். அவன் இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டுறதா இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்கா? இந்த ஹோட்டல்காரன் தம்பி அவினாஷ். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ண முடியும்? இது பாரு, எப்படியோ இந்த வாட்டி சமாளிச்சிட்டோம். என்ன சமாளிச்சாச்சு? ஏய் விஸ்வா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, அவன் அனாவசியமான விஷயத்துல தலையிடுறான், அது அவனுக்கு நல்லது இல்ல. யார் அந்த விக்ரமா? அவன் ஏதோ இந்த சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த விக்ரமே என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், மற்றவங்க விஷயத்தில் ஏண்டா தலையிடுறேன்னு. ஆனால் அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். நீங்கள் ஒருத்தர் சொல்லி பாருங்க, அவன் கேட்டாலும் கேட்பான். என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். சரி, அவன் கூட்டு வந்துடுவான். சோப்ராஜ் போலாம். விக்ரம், 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 யாரு? ஆ, நந்தா. என்ன விஸ்வா? இல்லை, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ வா. இல்லை, முக்கியமான விஷயம் பா. அந்த ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட கொஞ்சம் வந்துடுறியா? சரி, நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். சாரி. Thank you.
பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன இது? நீ சோப்ராஜ் அடிக்க போயிட்டிய. அவன் விக்ரம் சோப்ராஜ் பிசினஸ்ல ஏதோ தலையிட்டான்னு சொல்லி அவன் அவனை ஏதோ பண்ணிட்டு போறான். அதுக்கு நீ அவன் கூட போய் தகராறு பண்ணிட்டு விஸ்வா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ அதே நினைச்சு டென்ஷன் ஆகாம பேச வீட்டில் போய் படுத்துங்க. இந்த எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டில் இரு, நான் வரேன். நீங்க வீட்ல என்ன கூட்டம்? திவே மேடத்தோட அண்ணன் இறந்துட்டார் சார். பொருளாடுத்தாளர் மாமூல கட்டிட்டு கடைய நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சற்று போடுறா இந்த கடைக்கு ஏதுரா சற்று? என்ன உங்களுக்கு கேன போயிலா இருக்கியா? டேய் டேய், சற்றுக்கு வெளியில தாண்டா கடையே இருக்கு, வாய கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதான்?
நான் அந்த சோப் ராஜுக்கே மாமல் கொடுத்தது இல்ல. உன்ன மாதிரி சோப் லாங்கிக்கலாம் மாமல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏண்டா இத்தனை தடவை சொல்றது? எதை உன்ன எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்போ 2 ரூபா குடுடா. புரியா? இந்த 2 ரூபா. ஆமா எந்த பொருள் எடுக்க போற? கள்ளா பெட்டி. கள்ளா பெட்டிடா கள்ளா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதை நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய் அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்ப்பு உனக்கு ஏதாவது வேணடா வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாரு கடக்காரா இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவுல நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. நீ இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி எவ்வளவு இருக்கு பாரு. ஆளுக்கு பாரு. என்னடா நல்லா தான் இருக்கு. எதிர்பார்க்கல ஒரு ஸ்டேட்மென்ட் எழுது. யாரு என்ன விஷயங்கிறது கோர்ட்ல வந்து சொல்லு. எதுக்கு மேடம் இந்த ஸ்டேட்மென்ட் எல்லாம்? அவன் சத்ததுக்கு நான் தான் காரணம் சொன்னேல. அந்த கொலைகாரங்களை சப்போர்ட் பண்றியா? யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாருக்கு பயந்துட்டு இப்படி மறைக்கிற? மனசாட்சி பயப்படுறல சொல்ல வேண்டியதானே? யாரோ செஞ்ச தப்புக்கு தூக்குல தொங்க நீ தயாரா இருக்க? உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ தயாரா இல்ல? யார் கொண்டது? யார் கொண்டாங்க? கம் ஆன் டெல் மீ. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு அண்ணா. விக்ரமனை கொண்ட கூட்டத்துல என் அண்ணனும் ஒருத்தர். ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஒண்ணு பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதனால ஸ்டேஷன் கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன். இந்த பார் விஸ்வா, பாசத்துக்காக நியாயத்தை சாவடிக்க கூடாது. இது நான் விக்ரமுக்காக கேட்கல, சோப்ராஜோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக கேட்கிறேன். நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மையினால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்குமே. நான் என் அண்ணனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா உங்க அண்ணன். உன் அண்ணன் ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, சாதாரண ஆளில ஒரு கொலைக்கார. ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் உன்னைய மிருகமாக்கிடுச்சுல. உன் அண்ணன் ஒரு பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அந்த விக்ரம் ஒரு நல்லவன் அப்பாவி. உன் கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்ணிருக்காங்க. உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். உன் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருதே. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க. ஒரு ரவுடியா இருந்த உனக்கு மனசாட்சி இருக்கும் நினைச்சேன். விஸ்வா, நீ பாசத்துக்காக அண்ணனை எழுந்திருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாசத்தையே எழுந்துட்டு நிக்கிறேன். என்னோட ஒரே தங்கச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா, ஜெயிச்சுட்டா. அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு, ஆபத்தையும் கொடுத்துச்சு. Congratulations, madam. Thank you. இது என் பாஸ் சோப்ராஜ். Congratulations, you have done a good job. Thank you. அக்கா, இவங்கெல்லாம் யாரு?
இப்ப நீ மிஸ் மெட்ராஸ் ஆயிருக்க. நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து போடணும்? உங்க அக்கா கிட்ட எல்லா விவரமும் சொல்லியாச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன கையெல்லாம்? இது பாருமா, சோப்பு விளம்பரத்துல இருந்து குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர் டிவின்னு ஒவ்வொருத்தரும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜ் உங்ககிட்ட ஒட்டு மொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. நீ வேண்டாம்னு சொன்னாலும் எவனோ ஒருத்த வந்து அக்ரிமெண்ட் போடத்தான் போறான். அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு. இங்க பாருங்க, நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துகிட்டேன். பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல. இது பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னையும் உங்க அக்காவையும் சோப்ராஜ் இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன மேட்ரிங்களா? உங்க ரவுடித்தனத்தை வேறங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன். என்ன ரகு விட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நினைச்சது கிடைக்கலன்னா அழிச்சிருவேன். சோப்ராஜ் பிளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. கிழிச்ச என்னமோ பெருசா போலீஸ்க்கு போறேன் பிலிம் காமிச்சிட்டு இருக்கா? இந்த ஏரியால சோப்ராஜுக்கு கை கட்டி கப்பம் கட்டுறவன் இருக்கணும். என்ன கை நீட்டி பேசுறோட தலை இருக்காது. அவன் உன்னை கையெழுத்து போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான், நீ போட மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டு இந்த அழகு மூஞ்சி வச்சுட்டு இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஐய், அதை நான் இல்லாம பண்ணிட்டா? ஓ, அழகான மூஞ்சிய கடைசியா கண்ணாடியில பாத்துக்க. நீ பாத்துக்க, எனக்கு போடாத கையெழுத்த வேற எவனுக்கும் போடக்கூடாது. சோப்ராஜ், சோப்ராஜ், எங்களுக்கு எதுக்கம்மா இந்த வம்பு? சோப்ராஜ் எழுத்தா எங்க பொண்ணுகளுக்கும் இதே நிலவா? என் தங்கச்சிய காப்பாத்தணும்னு எவ்வளவு பேர்கிட்ட கெஞ்சனே தெரியுமா? கதவை திறந்து தலை காட்டினா கழுத்து போயினோட ஒரு பயம் வரல. ஒருத்தன், ஒரே ஒருத்தன் சாட்சி சொல்லிருந்தா சோப்ராஜ்ங்கிறவன் எனக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டான். விக்ரம் மாதிரி அப்பா அவங்க செத்துருக்க மாட்டாங்க. இது பார், இதுக்கப்புறம் உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம்தான் முக்கியண்ணா. செத்து போனானே உன் நண்பன், அவன் தங்கச்சிக்கிட்டு போய் தைரியமா சொல்லு. உன் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம். தண்டனை கொடுக்கறதா இருந்தா என கூடன்னு போய் சொல்லு. ஏ விஷ்வா, நாளைக்கு உனக்கு பாக்ஸிங் காம்படிஷன்ல பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல, மனசு சரியில்ல. ஏ? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க அண்ணனை பத்தி.
என்ன பாதி இவ்வளவு டல்லா இருக்கான்? ஏப்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்ல அவங்கிட்ட? வெள்ளிக்கிழமை. நேத்துக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனா என்ன அர்த்தம்? டேய் சும்மா இருந்த நீ வேற. இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அப்படினா என்ன தெரியுமா? காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள், காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள், காதலி சரியில்லைனா அவளை மாத்துற நாள், மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள். இன்னைக்கு பார்த்து உன் காதலிய சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கூட ஏதாவது கசமுசாவா, சண்டையா, இல்ல நாளைக்கு பாக்ஸிங்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருக்கியா? அவ கொடுக்கற உற்சாகத்துல எல்லாம் நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும், அது உனக்கு தெரியுமா? காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பாரு, பூந்தமல்லியில இருந்து ஒரு குரூப் வந்து ஆட போகுது தெரியுமா? தண்டையாரப்பேட்டில இருந்து வேற ஒரு குரூப் வருது, இது போக அடையாறுல இருந்து அல்போன்ஸ் ஒரு ஃபிகர் வருது. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வந்து உட்கார்ந்துக்கலாமா? வா, நம்ம எல்லாம் ஜாலியா ஆடலாம். வா, வந்துட்டாங்கப்பா. ஏ பாப்பா, பாப்பா போயிட்டு போங்க. வா, சரி ஓகே, நாம ஒரு ரவுண்ட் ஆடிட்டு வரலாம், அதுக்குள்ள அண்ணன் ரெண்டு ரவுண்ட் ஏத்துக்கு. வாங்கப்பா, வா. விஷ்ணு ஆவேசமான குத்துக்கள் போன்றும் உணவை திரவடித்துக் கொண்டிருக்கின்றன. விஷ்ணு ஆக்ஷன்!
சோப்ராஜு மேல நிறைய பணம் கட்டியிருக்கான். பணமா? நீ தோத்துருன்னு சொல்லி கட்டியிருக்கான். நான் சொல்றது செய், தோத்துரு.
அவன் சோப்ராஜ் தொழிலே அதுதானே விஸ்வா என் தம்பி அவன் தான் ஜெயிக்கணும்னு என்னால சொல்ல முடியாது நீ தோத்ததுனால இன்னைக்கு அவனுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சது தெரியுமா நமக்கு என்ன கிடைச்சிச்சு 50,000 ரூபாய் கொடுத்தான் போதாதா சரி அதை விடு இன்னையில இருந்து நீ சோப்ராஜுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆயிட்ட அவன் சொந்த ஆள் மாதிரி என்ன மாதிரி அடியாளவா ஆமா அடியாள் தான் அப்படியே வச்சுக்கோ நீ அது சும்மா கைய கால ஆட்டிட்டு பாக்ஸிங் பண்ண பெரிய சாம்பியன் ஆயிடுவியா நிஜ வாழ்க்கையில நீ சாம்பியன் இல்ல அவன் சோப்ராஜ் உனக்கு தெரியாது நீ சின்ன பையன் நம்ம எல்லாம் வாழ்க்கையில சோத்து போடுவோம் சோப்ராஜ் ஒருத்த மட்டும் இல்லைன்னா ஒருவேளை சாப்பாடு கூட கிடையாது நமக்கு தெரிஞ்சுக்கோ உன்னோட இந்த பாக்ஸிங் எல்லாம் நமக்கு சோறு போடாது ஏன்னா நீ இப்படி பேசுற நீ நல்லா படிச்சிருக்க உனக்கு இருக்கிற மூளைக்கு யாருக்கு வேணும் இந்த மூளை பெரிய மூளை 30 ரூபாய் கொடுத்தா கசாப் கடையில கிடைக்கும் நீ யாரு நினைச்சு இப்படி பேசிட்டு இருக்க உங்ககிட்ட என்ன இருக்கு 4 வெட்டி பசங்களோட சேர்ந்து சும்மா பொழுது போக்கிட்டு இருக்க சோப்ராஜ பத்தி பேசுறதுக்கு உங்ககிட்ட என்ன தகுதி இருக்கு எங்கிட்ட நான் என்ன இருக்கு இங்க பணம் வேணும்டா பணம் அது சோப்ராஜ கிட்ட இருக்கு அது எந்த வழியில வந்தாலும் சரி மனிதர் நான் வீரமாய் போராடுவோம் தீயாய் பாந்து தீமையை பொசுக்குவோம் நினைச்சிட்டு பேசாம நாளைக்கு சோப்ராஜ வந்து பாரு கிரி சீக்கிரம் ரன் போடு சீக்கிரமா பாருமா அங்க என்ன சீக்கிரமா போடுறா எது கூப்பிட்டீங்க உங்க அப்பாவை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வீடு கூட்டிட்டு போ யார் அது அது அவர்தான் நீங்க எங்க இருந்து வரீங்க மதுரையில இருந்து உங்க அப்பா உங்களுக்கு முதல்லயே தெரியுமா தெரியும் உங்க பேர் என்ன பாரதி ஓ பாரதி எங்களா உங்களுக்கு ஏற்கனவே எனக்கு தெரியுமே எங்க அப்பா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு நீங்க வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டீங்கல்ல அப்பா உங்க ஃப்ரெண்ட் பாரதி எங்க வந்திருக்காரு இத்தனை வருஷமா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் சத்தியமூர்த்தி இன்னுமாட அந்த பேர்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ஏண்டா உன்னை அந்த பேரை சொல்லி கூப்பிடும் போது உனக்கு வெக்கமா இல்ல ஓ வீட்டுல இந்த கொடியா நீ சுதந்திரத்தை கொண்டாடுறியா இந்த கொடிய பாக்கும்போது மனசாட்சி குத்தல இந்த கொடிக்காக நான் சிந்தன ரத்தம் உன் கண்ணுக்கு தெரியல ரோகி குமரன் இம்ரான் ஜான் அந்த பொண்ணு ஜெயந்தி எல்லாருமே சுதந்திரத்துக்கு போனா பாவம் அந்த பொண்ணு ஜெயந்தி அவளுக்கு கல்யாணம் ஆகி தனக்கு பிறக்க போற குழந்தை சுதந்திர காத்தத்தை சுவாசிக்கணும் சொன்னாலே அந்த சத்தம் காதல கேட்கல ஒண்ணுட்டியடா ஒன்னாவே படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டமே அதெல்லாம் மறந்துட்டியடா உன் சுயநலத்துக்காக நீ ஒருத்த வாழ்றதுக்காக எல்லாரும் உசுரையும் குடிச்சிட்டியடா தேச துரோகி வெள்ளக்கார என் கையை வெட்டும் போது கூட எனக்கு வலிக்கடா ஆனா உன் கூட இருந்தவனே உன்னை காட்டி குட்டான்னு சொன்னானே அந்த வலி இன்னும் என் நெஞ்ச விட்டு போலடா தேசிய கூடிய தூக்குற வேகத்திலே தேக வேக்கும்டா அந்த கொடிய உன் வீட்டுல குத்தி வச்சிருக்கா மானங்கட்ட நாயே பிறந்த மண்ண காட்டி கொடுக்கறதும் பெத்த தாய கூட்டி கொடுக்கறது ஒண்ணுதாண்டா ரெண்டடி ரெண்டடி போலீஸ்காரை அடிச்சதுனால எங்களை எல்லாம் காட்டி கொடுத்துட்டாடா பேரு பேல உன் கோரத்தனத்தால நீ ஒருத்த வாழ்றதுக்காக அஞ்சு பேர் உயிரை வெள்ளக்கார தோட்டாவுக்கு பழியாக்கிட்டா நீ எல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி 10 பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கற வாத்தியாரு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு நீ எல்லாம் Oof!
உன்ன மாதிரி உன் பிள்ளைகளை வளர்த்துறாத. நாளைக்கு நல்லவங்க யாரும் செத்து போயிடக்கூடாது. என்னாச்சுப்பா, ஏன் அழுகுறீங்க? ஒண்ணு இல்லப்பா. உனக்கு பாயசம்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல? போய் சக்கரம் வாங்கிட்டு வா. போய் வாங்கிட்டு. இதோ வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. எதுக்காக இங்க வந்த? அந்த சோப்ராஜ் அப்பாவி ஜனங்க கிட்ட மாமூலுங்கிற பேர்ல பணம் பறிச்சுட்டு இருந்தான். இப்ப அவங்க வாழ்ற இடத்தையே அனுபவிக்கணும்னு சட்டத்தை சம்மதிக்க வச்சுட்டான். அவனை யாரு என்ன பண்ண முடியும்? இல்ல மேடம், இனிமே அது நடக்காது. நான் சோப்ராஜ்க்கு எதிராக கோர்ட்ல சாட்சி சொல்ல போறேன். அவனுக்கும் அவன் ஆளுங்களுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க போறேன். அப்போ உங்க அண்ணனை பத்தியும் சொல்லுவீங்க? சொல்றேன் மேடம். விக்ரம் கொலைய பத்தி எல்லா விஷயமும் சொல்ல வேண்டிய வரும் விஸ்வா. விக்ரம் என் நண்பன். அவன் கொலை பத்தி உண்மை எல்லாத்தையும் எல்லாரும் சொல்ல போறேன். அதுக்காக என் அண்ணனுக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் சரி. விக்ரம் என்னெல்லாம் பண்ணணும் நினைச்சானோ அதெல்லாம் இனிமே நான் செய்ய போறேன். நீ இப்ப நடந்துக்கிறது பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா, அது நீ இப்பதான் உணர்ந்திருக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் என்ன விட்டு போயிட்டு இருக்கான் படம். கொஞ்சம் இனிமே யார் என்ன உண்மை சொன்னாலும், யாருக்கு என்ன தண்டனை கிடைச்சாலும், செத்து போன எங்க அண்ணன் எனக்கு திரும்பியா கிடைக்க போறாரு. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்க ஆசைப்படுதுல யாருக்கு என்ன லாபம்? விஸ்வாக்கு விஷயம் தெரியாம இது நடந்து போச்சு. அவன் மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க விக்ரம் கிட்ட ஏதோ பேசணும்னு கூட்டிட்டு போயிருக்கான். அவங்க கொல்ல போறாங்கிற விஷயம் அவனுக்கு தெரியாது. அவன் இடத்துல நீ இருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பேன். அவன் கோர்ட்டுக்கு வரப்போறது அவன் மனசாட்சிக்கு மட்டும் இல்ல, உனக்காகவும் தான். அண்ணா சீதாண்டா எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசா? இது காசா? அதைத்தானே உங்க வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜானா ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம போர்ல அவன் வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுரா. ஒரு உரைக்குள்ள ரெண்டு கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சார் புண்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சேத்த அதையும் நிறுத்த முடியாது. நீ நிறுத்த சொன்னது என் ரவுடி சேலையா? 50 பேர் வீட்டுல ஏறினா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன சைதாப்பட்டில 25 வீடு செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டில 25 வீடு பிக் பை அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா, என் ரவுடி சேத்த நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது, நிறுத்தணும்டா. நீ அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யார நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ்,
ரோடெல்லாம் புகையை கக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஏக்கா குப்பலாரி ஒரு இடத்துல குப்பையில அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு பொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா, ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்ப. எதை வப்ப? நிறுத்த வப்பண்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? நிறுத்தா. இதெல்லாம் ஏற்கனவே பிஎஸ் வீரப்பா நம்பியார் எல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓம் மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேன்னா சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. சொத்த பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. போதும், வாழ உரையில போடு. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வேணும் கேட்டீங்க இல்லையா? ஆமா வாங்கடா. நம்ம கட்ட போற காலனியோட ஃப்ரண்ட் எலிவேஷன் இது. இதுக்கு மேல எல்லாமே சூப்பர் மார்க்கெட்ஸ். அண்ணே உங்களை பாக்குறதுக்கு அந்த வக்கீல் பத்மினி வந்திருக்கு. அவதிக்கு இங்க வந்திருக்கா? மிஸ்டர் சோப்ராஜ் இது கொண்டு போய் கொடுங்க. என்னன்னு பாரு. கோர்ட் சம்மன்ஸ். நாளைக்கு காலையில 11 மணிக்கு நீ கோர்ட்ல ஆஜராகணும். உன்னை விசாரிக்க போறாங்க. யாருக்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா. எதுக்கு எதுக்காக இந்த சமன்? முக்கியமா ரெண்டு விஷயத்துக்கு. ஜனங்களை மிரட்டி மாமூல் வசூல் பண்ணது, ரெண்டாவது நீ செஞ்ச கொலைக்கு. கொலையா? எஸ், விக்ரம கொலை செஞ்சீங்கல்ல, அதுக்கு. என்ன சொன்ன? விக்ரம நான் கொலை செஞ்சேனா? யார் சொன்னா? யார் சொன்னா நான் கொலை செஞ்சேன்னு? அரசாங்கம் சொல்லுது. நீ ஒரு கொலைக்காரன்னு அரசாங்கம் உன் மேல குற்றம் சாட்டியிருக்க. இதுவரைக்கும் யாருமே உனக்கு எதிராக சாட்சி சொல்லாதனால இந்த ஏரியால ஆட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப என்கிட்ட ஒரு ஐவிட்னஸ் இருக்கு. யாரது சொல்லு, யாரது? நாளை காலையில 11 மணிக்கு கோர்ட்ல பாக்கலாம். என்ன இது? என்ன ரகு இதெல்லாம்? நீ கவலைப்படாத, அந்த டென்ஷன் விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். யார் அந்த ஐவிட்னஸ்? எனக்கு தெரிஞ்சாகணும். வக்கீல் சோப்ராஜுக்கு எதிராக எவன்டி சாட்சி சொல்ல போறது சொல்லு. என்னடி நாங்க பாட்டு பேசினுக்குறோம், உட்காந்து ஆட்டுனுக்குறியா? ஏய் அவளை போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கடா. ஏய் விஸ்வா, நீ இங்க என்ன பண்ற? வக்கீலுக்கு படிச்சிட்டு இருக்க. ஏய் அந்த லாயர் பம்பளை கொடுக்குற தைரியத்துல எல்லாம் எப்படி எல்லாம் பண்றீங்க நீ? மரியாதை எங்க இருந்து போயிடு, இல்லன்னா சோப்ராஜ் என்ன சும்மா விட மாட்டார். நீங்க மரியாதை எங்க இருந்து போலன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். எப்படி வசதி? இதுக்கு மேல நான் பேச மாட்டேன்டா. இதான்டா பேசும். Hey, come on.
சோபராஜ் கிட்ட போய் சொல்லு, இது வெறும் ஆரம்பம் தான், முடிவு நாளைக்கு கோர்ட்ல தெரிய போகுது, சாட்சி சொல்ல போறது நான் தான். அது மட்டும் இல்ல, நான் சோபராஜுக்கு சமாதி கட்ட போறேன்டான்னு என்ன மிரட்டி சொன்னா, நாளைக்கு கோர்ட்ல உங்களுக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா? இப்ப புரிஞ்சுதா? விக்ரம நான் தான் கொலை செஞ்சேன், உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிரா சாட்சி சொல்ல போறானா? ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றானா? அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடியோட ஒழிச்சு கட்டலான்னு பாக்குறீங்களா? இல்ல சோப்ராஜ், என் தம்பி அப்படி பண்ண மாட்டான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், எனக்கு எதிரா போக மாட்டான். அப்ப இவன் போய் சொல்றானா? உனக்கு எதிரா கோர்ட்ல சாட்சி சொல்ல மாட்டான், அது மட்டும் நிச்சயம். அவனே சொல்லி அமைச்சிருக்கான், என்ன சொல்ல மாட்டான்? அன்னைக்கே பாத்துல பிரிட்ஜ்ல என்னைய அடிக்க வந்த வந்தானே உன் தம்பி. ஏய் தாமு, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் அவனை வெட்டி போடுங்கடா. ஏய் நில்லுங்கடா. என் தம்பிய இந்த பசங்க யாரும் போய் பார்க்க கூடாது சொல்லிட்டேன். சோப்ராஜ் உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லு, நான் போய் அவங்ககிட்ட பேசுறேன். நான் சொன்னதை மீறி அவன் எதுவும் பண்ண மாட்டான். சோப்ராஜ், விஸ்வாவை யாரும் தூண்டி விட்டுருக்காங்க. சரி பேசி பாரு, ஆனா ஒண்ணு மறந்துடாத, நாளைக்கு உன் தம்பி கோர்ட்டுக்கு போய் எனக்கு எதிராக சாட்சி சொன்னான்னா அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் என் கையை விட்டு போயிடும். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா உன் தம்பி இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். சோப்ராஜுக்கு எதிராக சாட்சி சொல்ல போறியா கோர்ட்ல? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் சொல்றேன், சோப்ராஜ் எல்லாத்தையும் விட போறான். ரெண்டு நாள்ல எல்லாமே மாறிடு போகுது. இந்த நேரத்தில் போய் நீ இந்தா, சோப்ராஜுக்கு எதிராக நீ கோர்ட்ல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறதா இதுல எழுதியிருக்கு. இதுல ஒரு கையெழுத்து போடு. போதும், உன் பேச்சு கேட்டு நான் செஞ்சதெல்லாம் போதும். அன்னைக்கு நீ சரியா தெரிஞ்சுக்கன்னு சொன்னல, என நான் சரியா தெரிஞ்சுக்கிட்டேன். என் மனசுக்கு எது சரியின் படுதோ அதான் நான் செய்வேன். வேணா பிடிவாதம் பிடிக்காத விஸ்வா, இதுல ஒரு கையெழுத்தை போட்டு இந்த ஊரை விட்டே போயிடு. நீ எங்க இருந்தாலும் மாசம் மாசம் நான் உனக்கு பணம் அனுப்புறேன், எனக்காக இதை செய். எல்லாம் உனக்காக தானே செஞ்ச. அன்னைக்கு அந்த கிரிக்கெட் பேர் அடிச்சுட்டு வர சொன்னீங்க, அடிச்சுட்டு வந்தேன். சமாதானமா பேசலாம், உன் ஃப்ரெண்ட் விக்ரமனை கூட்டு வந்து சொன்னீங்க, கூட்டு வந்தேன். அவன் அநியாயமா அவனை கொண்டுட்டீங்களே. பாக்ஸிங் வாழ்க்கை லட்சியமா நினைச்சிருந்தேன், தோத்து போ சொன்னேன், தோத்து போயிட்டேன். அதெல்லாம் உனக்காக தானே செஞ்ச. நீ இனிமே அதெல்லாம் நடக்காது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லணும், இனிமே யாரும் எதிர்த்தாலும் நாளைக்கு கோர்ட்ல அந்த சோப்ராஜ் எதிரா சாட்சி சொல்லத்தான் போறேன். வேண்டாம் விஸ்வா, சோப்ராஜ் உன்னை கொண்டுடுவான், நீ எங்கேயாவது போய் உயிரோடு இரு, எனக்கு நீ வேணும். அன்னைக்கு செத்து போயிட்டான விக்ரம், அவங்க அப்பா அம்மாக்கு அவன் வேண்டாமா? இந்த அப்பா அம்மாக்கள மிரட்டி அவங்க இடத்த புடுங்கணும்னு நினைக்கிறீங்களே? அவங்க நிம்மதியை வாழ வேண்டாமா? நான் மட்டும் உனக்கு வேணும் இல
நமக்குள்ள இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. இப்போ அது நடந்து போச்சு. எந்த கையால எனக்கு சோறுட்டி வளர்த்தியோ அந்த கையில எனக்கு கொல்ல போறியா? நீ கூட்டு போன வழி சரியா தப்போ எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு தண்டனை இதானா? சொல்லு அண்ணே, வாழ்க்கையில ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு வந்ததுக்காக தன்னை அழிச்சுக்கிட்டு வரணும் அப்பா. அப்படி ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எனக்கு தப்பான வழியை காட்டிட்டேன்னு. அதுக்காக நீ உன்னையும் அழிச்சுக்க வேண்டாம். எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு துணையவா. நீ கோர்ட்ல சோப்ராஜி இதை சாட்சி சொல்லு. இல்ல விஷ்வா, நான் வாழ்க்கையில் ரொம்ப தூரம் போயிட்டேன். என்னால திரும்பி வர முடியாது. இதை நீ உபயோகப்படுத்த கூடாதுங்கிறது தான் என்னுடைய கடைசி ஆசை.
நகு என்னாச்சு சோப் ராஜா நான் இனி பார்க்கறதா இல்ல அவன் கண்ணல நான் படக் கூடாது எனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் உன் தம்பி கிட்ட பேசினியா அத நான் அப்புறம் சொல்றேன் உன்கிட்ட கிளம்பு சரி வண்டில
ये विश्वा रौड़ी पस के ஒரு குற்றவாளியை நிரூபிக்கணும். அது உன்னால தான் முடியும் விஸ்வா. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு விஸ்வா. ப்ளீஸ் நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை மிஸ்டர் விஸ்வா.
கடந்த 15ஆம் தேதி ராத்திரி என்ன நடந்துச்சுன்னு கோர்ட்டுக்கு விவரமா சொல்லுங்க. எங்க ஏரியால எல்லாரையும் மிரட்டி மாமூல் வாங்குற ஒரு ரவுடிதா இந்த சோப்ராஜ். இவனு குழந்தையா என் கண்ணன் இருந்தாரு. இந்த சோப்ராஜ் எங்க ஏரியா ஜனங்களை மிரட்டி காலி பண்ண வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு பிளான் பண்ணா. இதுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட் விக்ரம் எதிர்ப்பு தெரிவிச்சா. அது இந்த ஆளுக்கு பிடிக்கல. அன்னைக்கு ராத்திரி சோப்ராஜ் என் வீட்டுக்கு வந்தா. கூடவே எங்க அண்ணனும் இருந்தாரு. விக்ரம் இந்த ஏரியால ஏதோ தகராறு பண்ணிட்டு இருக்கான், கூட்டுவா ஏதாவது சமாதானம் பேச அனுப்பிச்சிடல அப்படின்னு சொன்னாரு. நான் அதை நம்பி என் ஃப்ரெண்ட் விக்ரமனை இவன் கூட்டு வர சொன்ன இடத்த கூட்டு போனேன். உண்மையிலே இவங்க சமாதானம் பண்ணுவாங்க நினைச்சுதா விக்ரம நான் கூட்டு போனேன். ஆனா அந்த சோப்ராஜ் தகராறு பண்ணிட்டான். அந்த கொலையை நான் கண்ணால பார்த்தேன். இவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்ல போறேன்னு தெரிஞ்சதும் யானனையும் அவன் கொண்டுட்டான். யூ பாஸ்டர்ட், பொய்யா நான் சொல்றேன். அவன் சொல்றது அத்தனையும் போய் அவனை நம்பாதீங்க. முடியாது என்ன, எனக்கு எதிரா பொய் சாட்சியா சொல்றேன். எப்படி நீ என் ஏரியாக்கு வந்து தான் ஆகணும். சோப்ராஜ் உட்காருங்க. என்ன கொலைகாரன் சொல்றான் அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணும் சொல்றியா நீ? சோப்ராஜ் டேய் ஸ்டாப் இட். நீ எப்படி என் ஏரியாக்கு வரேன் நான் பார்த்துறேன்டா. டேய் சோப்ராஜ் உட்காருங்க. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். டேய் எனக்கு ஏதோ பொய் சாட்சி சொன்ன உடனே கண்டம் துட்டு வெட்டாம விட மாட்டேன். இந்த வார கோர்ட்ல வரம்பு மீறி நடக்கிறது குற்றம். அநியாயமா என் மேல பை சுமத்திட்டு இருக்கா அத பாத்து ஏரியா கரக்கு சும்மா மிஸ்டர் மூர்த்தி அவர் அமைதியா இருக்க சொல்லுங்க, இல்லாட்டி அவர் கொடுக்கிற ஜாமீன கேன்சல் பண்ணிடுவேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இந்த மாசம் 18ஆம் தேதிக்கு இந்த கேஸ தள்ளி வைக்கிறேன். நீங்க யார்கிட்ட மோதுறீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சோப்ராஜ் கிட்ட. சோப்ராஜ் கிட்டடா. அந்த ராஸ்கல் எனக்கு ஏதோ கோர்ட்ல சாட்சி சொல்றான். நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? உங்களை யார் காப்பாத்த போறது? அவன் வந்து உங்களை காப்பாத்துவனா இல்ல அந்த கோர்ட் வந்து உங்களை காப்பாத்துமா? இனிமே எந்த கடையும் தடுக்க கூடாது, ரோட்ல எவனும் நடக்க கூடாது, எந்த படியும் ஓடக்கூடாது. எல்லா கடையும் இழுத்து முடிக்கடா. கோர்ட்ல எனக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கலன்னா இதுவே நிரந்தரமாயிடும். என்னடா பெரிய உன் சட்ட சோம்பேறி பயல, உடைக்காம உட்காந்துட்டு 10 பேர் அடியால வச்சுக்கிட்டு
பிச்சைக்காரத்தனமா மாமூல் வாங்கி சாப்பிடுறியே அதான் சட்டமா? இந்த ஜனங்களை உயிரோட புதைச்சி அதுக்கு மேல ஒரு கட்டடத்தை கட்டி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன் அதான் சட்டமா? இந்த ஏரியால நான் இருக்கிறவருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எந்த கும்பா வந்தாலும் ஒன்னு புடுங்க முடியாது. சாக போற நாய், நீ எங்கிட்டே சவால் விடுறியா? நீ உயிரோட இருந்தா தானடா என்ன பண்ண போற? என் ஃப்ரெண்ட் விக்ரமன் பாலத்தின் தூக்கி போட்டு கொன்னையே அந்த மாதிரி கொல்ல போறியா? இல்ல உனக்கு விசுவாசமா இருக்கிறத சுவாசமா நீ சரங்க கண்ண அவரை கொன்ன மாதிரி கொல்ல போறியா? உன்னோட உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. ஏன்னா நீ ஒரு சாதாரணமான கேவலமான ரவுடி போய கோழ போய பொட்ட போய உனக்கு தில்லி இருந்தா ஒத்தை கொத்தை வாடா. உன்னை அடிச்சு நார் நாரா கிழிச்சு அம்மனமாக்கி காட்ட. நீ முடி வச்சிருக்க இந்த கடங்களை உன் கண்ணு முன்னாடி திறந்து காட்ட. உன்னால முடிஞ்ச பாடுறா. இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டு வச்சிருக்கவே கூடாது. இன்னைக்கு உனக்கு சமாதி கட்டிடுதான்டா எனக்கு மறுவேலை. வாடா வா. உன்னை தலையில்லாத முண்டமா முச்சந்தில நிக்க வச்சு என்னை எதிர்த்தவனுக்கு இதான் கேது காட்டுறா. வாடா வா. இது ஏன் பிரச்சனை? நானே தீர்த்துக்கிறேன். வாடா. பெரிய சாம்பியனா போறேன் சொன்ன எந்த ராக்கண்ணா? பெரிய பாக்ஸர் சொன்ன ஒரே ரவுண்ட்ல கில்லு எகிரிடுச்சா? எந்திக்கிறாண்டா கண்ணா? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. போகக்கூடாது.
வா. போராடுவோம் தீயாய் பாய்ந்து தீமையை பொசுக்குவோம்.